அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேவன் மிக பெரியவன். ஹிஜ்ரி 1445 உயிரை நீட்டித்து தந்து இன்றைக்கு இந்த செய்திகளை நம்மை பகிர வைக்கிறான் வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும். புது ஆண்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி கத்தி கேக் வெட்டி எல்லாரும் ஒன்று கூடி அப்படியான கலையபுரங்கள் இஸ்லாத்தில் இல்லை. ஹிஜ்ரி 1445 அடுத்த ஆண்டு பிறந்திருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவத்தை யோசிச்சு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான தருணத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகம் எல்லா விதமான சுயநலங்களிலும் மண்டி கிடக்கிற இந்த காலகட்டங்களில் நன்றி உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போய்கிட்டு இருக்கோ அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னொரு மனிதனின் மீதான கருணை அப்படிங்கிறது தன்னுடைய சுயநலத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பரிதவிப்புகள் கூடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் குடியேறிய பொழுது மக்காவிலிருந்து எல்லாவற்றையும் அப்படி அப்படியே விட்டுட்டு இஸ்லாத்துக்காக அல்லாவுக்காக அல்லாவின் பாதைக்காக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த புலம்பெயர்ந்த பொழுது அதனுடைய நினைவாக அந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்து இஸ்லாமிய ஆண்டு கணக்கு அட்டவணை போடப்பட்டு 1445 வருஷம் ஆகுது. நாமும் தான் பயணப்படுறோம், தொடர்ந்து பயணப்படுறோம். எத்தனை பேர் அல்லாவுக்காக ஹிஜ்ரத் செய்ய முடியுது? பணத்துக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், பிழைப்புக்காக, வாழ்க்கைக்காக. ஆனால் அல்லாவுக்காக, அல்லாவுக்காக அப்படின்னா இன்னொரு மனிதனுக்காக, இன்னொரு சமூகத்திற்காக, இன்னொரு உயிரை காப்பாற்றுவதற்காக அப்படிங்கிற கரிசனத்தோடு நம்மால் அப்படி ஹிஜ்ரத் செய்ய முடிகிறதா அப்படிங்கிற கேள்விக்கு பின்னால் இருக்கிறது இந்த வாழ்க்கைக்கான வெற்றி. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இம்மையில் மட்டும் இல்லை, மறுமையிலும் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படின்னா ஹிஜ்ரத் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயங்கள், அதனுடைய தாக்கங்களின் அடிப்படையில் கிடைக்கப்பெற்ற விஷயம் இஸ்லாம். அது நம்ம கையில் இன்றைக்கி கிடச்சிருக்கு. நாம் ஒவ்வொரு பயணத்தையுமே ஹிஜ்ரத்துன்னு நியத்து வச்சுட்டே பயணப்படுவோம். ஏன்னா அல்லாவுக்கான பயணம் அப்படின்னு நியத்து வைப்போம். எல்லாருக்காகவும் துவா செய்யக்கூடிய பொழுதுகளாக ஒவ்வொரு பொழுதுகளையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி தருவானாக. ஆமீன்.